ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மல்லிப்பூ நல்லா நெத்து நெத்தாக வச்சு கட்டுறதும் கூட, இதை நம்ம ஒரு 10 நாள் ஆனால் கூட பூக்காமல் ரொம்ப அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுற மெத்தடை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் மொட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே கட்டிடணும். கொஞ்சம் ஃபேன் இல்லாத இடத்துல வச்சு கட்டணும். ஃபேன் போடும்பொழுது சீக்கிரமே பூ வந்து மலர ஆரம்பிச்சிடும். நிறைய தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. ஆல்ரெடி அவங்க தண்ணி கொஞ்சம் தெளித்து வச்சுருப்பாங்க. அந்த கவரில் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போதே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை போட்டு இந்த மாதிரி வச்சு கட்டி ஸ்டோர் பண்ணும்பொழுது நம்ம வைக்கிற மாதிரியே 10 நாள் இல்லைங்க 15 நாள் ஆனால் கூட இதே மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு 50 ரூபாய்க்கு மல்லி வாங்கியிருக்கேன். இதை எனக்கு எப்படி கட்டுறன்றதையும் காட்டுறேன் பாருங்கள். சீசனில் கிடைக்கும்பொழுதே, கம்மியாக கிடைக்கும்பொழுதே வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு நம்ம தேவையான பூவை வீட்லேயே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே காசு கொடுத்து நிறைய வாங்க வேண்டியது இல்லை. ரொம்ப கம்மியாக ரேட்டில் சேரே 100 ரூபாய், இன்னும் கம்மியாலாம் கூட கிடைக்கிது. அப்போ நம்ம வாங்கி இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம் அப்படின்பொழுது அந்த வாரம் இல்லைங்க 15 நாளைக்கு கூட ஆனால் கூட கெட்டே போகாது. மல்லிப்பூ வாங்குகிறோம், காம்பு நல்லா நெத்து நெத்தாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த குங்கும கலரில் இருக்கும் அந்த பூ வந்து விரிகிற இடத்துல அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை நம்ம கட்டி வைக்கும்பொழுது மலர்ந்ததுக்கப்புறம் ஒரு பூ அந்த கலராக இருந்தால் கூட அந்த பூவோடைய அந்த முழத்தையே கெடுக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஒன்று போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பூவை நம்ம எடுத்து கட்டுறது நல்லா நெத்து நெத்தாக இருக்கிற மாதிரி பூவை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கட்டுங்க. ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. காம்பு வந்து நல்லா வெளியில் நீட்டி வச்சு கட்டும்பொழுது தான் பூ வந்து நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னுமே கூட அடர்த்தியாக கட்டலாம். நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் கட்டுறேன். பூவோடைய தண்டு பகுதியை இன்னுமே உள்ளே சேர்த்து ரொம்ப அழுத்தி வச்சிட்டோம் அப்படின்பொழுது மேலே மேலே காம்பு தெரியும். பூ வந்து அந்தளவுக்கு நல்லா விரிஞ்சால் கூட சுத்தமாக நல்லா இருக்காது. காம்பு வச்சு கட்டுறது ரொம்ப முக்கியமான பதம். அந்த இடத்துல லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு முழுக்க போட்டு கட்டும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடைகளில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இது. நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது தண்ணி தெளிக்கவே தேவையில்லை. ஆல்ரெடி தண்ணி தெளிச்சிருப்பாங்க இல்லையா. அப்புறம் அந்த ஈரப்பதம் இல்லாத கவரில் கொஞ்சமாக போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இன்றைக்கி நான் வாங்கின பூவில் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 5 முழத்துக்கு அளவுக்கு வந்திருக்கு. அந்த காம்பை லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா, இப்போ உங்களுக்கு கிளியராகவே காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கட்டும்பொழுது உங்களுக்கு பூ வந்து கொட்டி போகாது. ஒரு ஒரு இடத்துல பூ வந்து கொட்டி போய் நூல் மட்டும் அசிங்கமாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ஒரு பூ கூட கீழே விழாமல் அழகாக இருக்கும். நம்ம கட்டி வைக்கும்பொழுது மொட்டாகவே எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதே மாதிரி 15 நாள் இருக்கும். ஒருவேளை பூத்த பூ வைக்கிறபோது அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப கவர்லலாம் எதை ஸ்டோர் பண்ணாமல் நம்ம கவரை போட்டு, இல்லை துணியில் நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை வாழை இலையில் வைக்கிறீங்கன்னா கூட வைக்கலாம். தாராளமாக நல்லாவே இருக்கும். அது கூட போட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை எடுத்து மேலே லைட்டாக தண்ணி அந்த நீர் துளிகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து லைட்டாக வெளியே இது பண்ணிவிட்டு நம்ம திரும்பி கவரை மாற்றி உள்பக்கமாக போட்டு வச்சோம் அப்படின்பொழுது பூ வந்து அழுகி போகாது, பழுத்த மாதிரி இருக்காது. இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூ உங்களுக்கு மல்லி மட்டும் இல்லை, முல்லை, ஜாதி எது வாங்கினாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் லூஸாகவும் கட்டக்கூடாது. நல்லா கொஞ்சம் அழுத்தி கட்டுற மாதிரி கட்டிவிட்டு அதுக்கேற்ற பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வைக்கலாம். இல்லை வேஸ்ட்டாக பிளாஸ்டிக் ஆர்ட் பாக்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட கட்டி உள்ளே பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னும் பொழுது நம்ம எந்த மாதிரி வைக்கணுமோ அதே மாதிரி இருக்கும். நான் இந்த 2 மெத்தடையும் செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.